கத்திய பார்த்தவனே உடம்புல பத்து சொட்டு ரத்தம் உறைஞ்சு போச்சு. கைகால வேற தண்டி அடிக்குது. கத்தி எடுத்துரு. எனக்கு தேவையானது கொடு. ராசா, என் மகராசா, பக்கத்து வீட்டுல ஒரு சேட்டு இருக்கான். வட்டி வாங்கி அவன் வயிறெல்லாம் வீங்கி போயிருக்குது. அந்த வயிற்றுல போய் ஒரு குத்து குத்து காசெல்லாம் கொட்டிடும். எடுத்துக்கிட்டு போயிரு. மிரட்டாத மிரட்டாத, கொடுத்துறேன் கொடுத்துறேன். போதுமா? பத்தாது பத்தாதுங்கிறானே. இந்தா எனக்கு நடிச்சேன் குற்றம் லைசன்ஸ் வச்சுட்டு இன்னும் புள்ளைய பெத்துக்கல. நம்பர் 2, லைசன்ஸ் இல்லாமயே வண்டிய ஓட்டுற. இந்த ரெண்டு தப்புக்கும் நான் உன்ன 2 மாசம் கம்பி எண்ணெய் வைக்கணும், தெரியுமா? ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க மேடம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன். அவரே உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா என்ன கவனிச்சுக்க சொல்லு. கவனிச்சுறேன் மேடம். இந்தாங்க. யோ, லஞ்சமா குடுக்குற? அது உன் கையில, வெய்ய பையில. சரிப்போ, இந்த லைசன்ஸ் நிரந்தரமா தொலைச்சிட வேண்டியதா? வீட்டுக்கு உனக்கு வந்திருக்கிறேன். உனக்கு என்னயா மேடம்? எனக்கும் லைசன்ஸ் இல்ல மேடம். என் வண்டியில பிரேக் இல்ல மேடம். என் பையில படம் இருக்குது. உன் பையில வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. லைசன்ஸ் இருக்கா? என்னய்யா, ஏன் பொண்ணு எப்படி எடுத்துட்டு வரீங்க? என்ன தப்பு பண்ணா? நீங்க யாருமா? நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. நான் யாரு? என் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவரு. மாசம் மாசம் வாடகை ஒழுங்க வருதுல? அது வர வாய முடியும், சும்மா இருக்கணும். நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன்னு கம்மு கட்டில அரிப்பு வந்த மாதிரி இந்த குதி குதிக்கிறீங்க? அட பெத்த பொண்ணு. பெத்த பொண்ணு, பெக்காத பொண்ணு, எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். யாரா இருந்தாலும் டிசிப்ளினோட நடந்துக்கணும். என்ன நினைச்சுட்டு இருக்க மனசுல? ஓ, அப்படி இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியம் பண்ண, என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். புடிச்சு லாக்கப்ல வச்சிருவேன். காலவர் ஆட்டிய காலே. பாகலட்சுமி, மாமி, என்னங்க, என்னாச்சு? பாரு இந்த கன்றாவிய. ஐ, Dress ரொம்ப நல்லா இருக்குடி. Thank you மாமி. இத போட்டுட்டனால தான் அப்பா குதி குதின்னு குதிக்கறாங்க. என்னங்க, நல்லா தான இருக்கு புள்ளைக்கு, என்ன தப்பு இதுல? இத போட்டுட்டது தப்பு இல்ல, இத போட்டுக்கிட்டு அவ செஞ்ச காரியம் தப்பு. என் பேரே கெடுத்துதா? என்னடா செஞ்ச? ஒண்ணே இல்ல மாமி. டாடி 30 நாள்ல சம்பாதிக்கிற பணத்தை நான் 30 நிமிஷத்துல சம்பாதிச்சிட்டேன். சம்பாதிச்சாடா சம்பாதிச்சா. நடு ரோட்ல இந்த Dress போட்டுட்டு லஞ்சம் வாங்குறா? ஐயோ, ஏப்பா லஞ்சம்னு சொல்றீங்க? என்ன அன்பள் இப்படி சொல்ல சொல்றீங்க? அதில்லப்பா, இந்த ஊர்ல எத்தனை ஜொள்ளு பாத்தீங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன். எத்தனை பேர் இருக்காங்க? அப்பாவை தவிர எல்லாரும் ஜொள்ளோ ஜொள்ளுதான் நினைச்சேன். பாத்தீங்களா, இது மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் யாராவது கணக்கு எடுத்திருப்பாங்களா? ஆமாடி, நாட்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. சார், யார் அது? சார், நான் சார் கான்ஸ்டபிள் கற்பூரா. வாயா கற்பூரா. சார், பாப்பாவை போலீஸ்ல செத்துங்க போல இருக்கு, ஒரு வாரத்தை சொல்லவே இல்லையே சார். நேத்து ஒரு திருட்டு கேஸ் விஷயமா உன்னை விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? சார், வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு சார். கேஸ் விசாரிக்கலாம ஒரு ஏரியாக்குள்ள போன சார். என் சைக்கிள் ரோட் டர்ன் பண்ணி போனா விசாரிச்சுட்டு வந்து பார்த்தா என் சைக்கிள் காண சார்.
அதான் சார் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். வெக்கமா இல்ல. அவன் என்ன விஷயமா வந்த? ஒரு அரை நாள் லீவ் வேணும் சார். நீ கிடைக்கிற கிளிக்கு உனக்கு லீவ் வேறையா? எதுக்குயா? என் மாமியார் வயசு வந்துட்டாங்க சார். சார் ஆமா போன மாசம் யாரோ வயசுக்கு வந்ததா வழிக்கு விழுந்துட்டா சொன்னேன். அது எங்க மாமனார் சார். அம்மா உங்க வீட்டுல மாமனார் மாமியார தவிர வேற யாரும் இல்லையா? எங்க மச்சா இருக்கார் சார். அப்ப அவரை போ சொல்லு. அவரும் வழிக்கு விழுந்தா சார் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஐயோ சரியான வழிக்கு விழுந்த குடும்பமா இருக்கும் போல் இருக்கு. ஆமா சார். சரி சரி போய் தொலை. தேங்க்யூ சார். பாத்தியா நீ வழிக்கு விழுந்த அப்புறம் நான் தூக்கிட்டு போக இருக்கும். பாத்து போயா பாத்து போயா. யாசு தீர்ந்து போச்சு. ஏ ராணி அரிய ராணி கூப்பிட்டீங்களா? ஆச்சி என்னடி வேலைக்காரி மாதிரியா நடந்துக்கிற? ஆளுக்கிக்கிட்டு குளிக்கிக்கிட்டு வயசு பையன் இருக்கிற வீடு கொஞ்சம் பாத்தியா நடந்துக்க. ஏன் என் நடக்கு என்ன குறைச்சு? பிரமாதம் வாத்து மாதிரி இருக்க. போடி கேஸ் தீர்ந்து போச்சு. விஜிக்கிட்டு போய் கேஸ் கம்பெனிக்கு உடனே போன் பண்ண சொல்லு. போ விஜிக்கிட்டு தானே சொல்லணும். ஆமா சொல்லுடுறா. இது சரியில்லையே விஜி. ஏய் காலங்காத்துல பக்கத்துல வராத. ஒரு பெக் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். என்ன தம்பி என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, எங்க வீட்டு போன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. ஒரு போன் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்க. ஆனா ஒரு போனுக்கு ₹2.50 கொடுக்கணும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வாடகைகளை கழிச்சுக்கங்க. சரி பண்ணிக்க. என்னப்பா காசு கொடுத்தா கண்ட பசங்களே போன் பண்ணி விடுறீங்க? என்ன மணி நம்ம வீட்டுக்காரமாவோட பேர நல்ல பிள்ளமா? நல்ல பிள்ளை. முடிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்ப பரவாயில்ல அங்கிள். தம்பி நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு என்ன மாதிரியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மனசுல என்ன படுதோ அதை பட்டுன்னு சொல்லிடுவா. நீ போய் தாராளமா பண்ணிக்கிறாஜ். அப்போ தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ₹2.50 உங்களுக்கு முக்கியம். ஹலோ யாருக்கு தம்பி போன்ல கிஸ் கொடுக்கற? அதுவா என் ஃப்ரெண்டு அங்கிள். கொஞ்சம் பொறுத்துக்கடா. சாமி கும்பலான்னு பார்த்தா இடையில நந்தி மாதிரி ஒரு தடி முண்டம். யார சொல்ற? ஐயோ உங்களை சொல்ல அங்கிள். நேத்து கோயிலுக்கு போயிருந்தனா அங்க ஒரு போலீஸ்காரன் புத்தி இல்லாம நடுல வந்து சாமியை மறைக்கிறான். இது நியாயமா? நியாயமே இல்லப்பா. போலீஸ்காரனா இருந்தா கூட சாமி எல்லாம் மறைக்க கூடாது. கரெக்ட். என்னமா சொல்ற? கொஞ்சம் தள்ளி நின்னா சாமி தெரியுங்கிறியா? கரெக்ட் தான். உனக்கு புரியுது, ஆனா அந்த தடிமுண்டத்துக்கு புரியலையே. சரி அதை விடு. அந்த சாமிக்காவது புரிய வேணா? அது பரவாயில்லையே. கோயிலுக்கெல்லாம் போறியா தம்பி நீ? என்னங்க எப்படி கேட்டீங்க? ஒரு நாளைக்கு 3 வேளை கோயிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணும். இல்லனா எனக்கு தூக்கம் வராது, மூச்சு விட முடியாது, சாப்பிட பிடிக்காது. ரோட்ல சொல்ல போனா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. குட் பாய். தேங்க்யூ அங்கிள். என்னடா லேட் பண்ணாம கோயிலுக்கு வந்துடுறியா? மறந்துடாதரா, மார்னிங் ஷோ கரெக்டா 11:30 ஆரம்பிச்சிரும். என்னப்பா இது கோவில்ல மார்னிங் ஷோவா? அதுவா? சாரி அங்கிள். அது இந்த கோயில் எல்லாம் மார்னிங் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது கரெக்டா 11:30 ஆரம்பிச்சிருவாங்க அங்கிள். லேட்டா போக கூடாது பாருங்க. அதான் அந்த கன்ஃபியூஷன்ல மார்னிங் ஷோன்னு சொல்லிட்டேன். அப்ப வரேன் அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஆண்டி ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அங்கிள். சொல்றேன். அடாடாடாடாடா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு உள்ளேன்னு இருந்தா இப்படி இருக்கணும். 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா என்னது? எவனுமே வரமாட்டேங்கிறான். 5 ரூபா டிக்கெட் 20 ரூபாய்க்கு விக்க சொன்னா நீ 10 ரூபாய்க்கு வச்சிருந்தா இன்னும் 10 ரூபாய் எப்படா சரி கட்டுறது? வேட்டையா இதுக்கே எவனும் வரமாட்டேங்கிறான். நீங்க எப்படா வாங்குவான்? பிளாக்ல டிக்கெட் விற்க போது காக்கி பேண்ட் போடாத, லுங்கி கட்டு லுங்கி கட்டு. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? லுங்கி கட்டிட்டு வந்தா என் இமேஜ் குறைஞ்சிருங்க. ஐயோ இமேஜா? இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உலகம் பூரா இவருக்கு இமேஜ். விக்கிறது பிளாக் டிக்கெட் கத்துறா நாய. நான் கத்த மாட்டேன். ஏன்? ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்ட்னர் தானே. நீங்க கொஞ்சம் கத்துக்க. ஈக்குவல் பார்ட்னரா? அம்மா பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு காட்டன் பிசினஸ் எல்லாம் பண்றா. கத்துறா. 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா.
என்னது தீப் ஓரம் உட்கார்றதுக்கு தனி டிக்கெட் கொடுங்க. அதுக்கெல்லாம் டிக்கெட் தேவையில்லை தம்பி, அப்படி போய் ஓரம் உட்காரு. படம் பாக்கணும்னு ஏ நீங்க சென்ட்ரல் உட்காந்து பார்த்தா படம் தெரியாதா? சென்ட்ரல் உட்கார்ந்தா போற வரவெல்லாம் என் பொண்டாட்டி மேல கை வச்சிருவாங்க, உரிச்சு போயிருவானே. தரும பத்தினே கையடுறா, ஒரு டிக்கெட் கிடையாது போடா. ஏனே நீ இங்கேயே இந்த இருக்கு இருக்கிறியே, உள்ள போய் உட்கார்ந்த நீயும் படம் பார்க்க மாட்டேன், மத்தவங்களே படமா கூட மாட்டேன். மாமா இவர்கிட்ட ரெண்டு டிக்கெட் இருக்கு, இவர் கூட சினிமாக்கு போறேன், நீ வீட்டு போய் சமைச்சு வரேன். கண்ணகி கண்ணகி, இவ பொண்டாட்டி, இவ பேரு கண்ணகி. மத்தியானத்துக்குள்ள போய் இவ பேரை மாத்தி வைக்கிறேன். ஏண்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க? போடா டேய். இத போடு, எங்காவது ஒரு பார்பர் ஷாப் பார்த்து முதல்ல இந்த மீசை எடுத்துரு. போடா நாயங்க. 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய், 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய். அதோ ரெண்டு டிக்கெட் கொடுங்க. போய் சொல்லி லீவ் போட்டுட்டு இங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கறீங்களா? அது வந்து வந்து என்ன வந்து போய் போலீஸ் காரங்களா இருக்கு, நீங்களே இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விக்கலாமா? முதல்ல பணம் வச்சு தான் வித்துக்கிட்டு இருந்தோம், அவன் இங்களை ஏமாத்தி எடுத்தாப்ல காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டான். அதான் நாங்க விக்கிறோம். சீ கேவலமா இல்ல? இது என்ன கேவலம்? இவட கேவலமான வேலையெல்லாம் செய்யறா, இத போய் கேவலம்ங்கறீங்கள? இருங்க, நான் வீட்டுக்கு போய் உங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட மாட்டி வைக்கிறேன். ஓ மாட்டி விட, போன வாரம் உங்க அப்பா கூட இவங்க கிட்ட தான் டிக்கெட் வாங்கிட்டு போனாரு. நீங்க எங்க மாட்டி விடுங்க, உன் லவரோட வந்ததே உங்க அப்பா மாட்டி விட்டா. என்ன சார் போய் பெருசா எடுத்துக்கிட்டு சும்மா தமாஷ் பண்ணோம்? அப்படி வா வலிக்கு, இப்ப இருந்து ஒரு ஒப்பந்தம், நீங்க எங்க வழியில குறுக்கிடாதீங்க, நாங்க உங்க வழியில கிராஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே இந்தா அப்படியே. மீன் கரையில டியூட்டி போட்டவங்க ஒரே ரவுடி கும்பரா போச்சு, இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா. தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இந்த பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து வர்றேன். சார் ஒரு கேஸ் தான், டென்ஷன்ல வந்திருக்கடா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்கார்ந்து இதெல்லாம் நீ விசாரிக்க கூடாதா? உங்கள்ட்ட சொல்லு, நான் அடம்பிடிக்கிறேன் சார். சரி வா சொல்லி அவன வாயா. படுக்கு சார். நீதானா அது? ஆமா சார். காலையில இருந்து வெயிட் பண்றியா? ஆமா சார். அப்படியா? இல்ல சார். போய் டிபன் வாங்கிட்டு சொல்லியா? பரவாயில்ல சார் பரவாயில்ல சார். என்ன கேஸ்? என் பொண்டாட்டிய வேற ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சார். நான்சென்ஸ், நாட்டுல எங்க பார்த்தா ரொம்ப அதிகமா இதாக நடக்குது. இப்ப எங்க இருக்கா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் கூப்பிட்டேன், வர மாட்டேன்னிட்டா சார். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல சார். பின்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார். அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் சார். நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும். என்ன சார் எப்ப கடத்திட்டு வருவீங்க? இப்ப கேசாடா காலையில இருந்து உட்கார்ந்துருக்க, வருவா நீ ஊருக்குள்ள உயிரோட இருக்கணும். நான்சென்ஸ், எவ்வளவு இந்த கேஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். வணக்கம். என்னையா கேசா? ஒண்ணுல என்ன ஸ்டேஷன் சுத்தி பாக்கியா? வீட்டுல இருந்தா பொண்டாட்டி தொல்ல, வெளியில வந்தா கடங்காரங்க தொல்ல. நிம்மதியா ஒரு 6 மாசம் உள்ள இருக்கலாம் வந்த. ஏண்டா நிம்மதியா இருக்கு? இது என்ன காஷ்மீரா சிம்லாவாடா? டே இது போலீஸ் ஸ்டேஷன்டா, ஏதாவது தப்பு பண்ணாதான் நாங்க உள்ள வைப்போம். ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கா, மரியாதையா ஓடி போயிரு. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதா வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டா. என்னது ஆளுங்களே காணோம், மாயமா மறைஞ்சிட்டாங்களா? சாவி இருக்கு, முதல்ல போய் திறந்து இடத்தை பிடிச்சிருவோம். அம்மா நான் குளிக்க போறேன், கேக்குதா? நான் குளிக்க போறேன். என்னையா இப்படி பண்ணிட்ட? எங்க போற அவசரமா? குளிக்க போறோம் பாட்டி. குளிக்கவா? இப்பதான் தலைவலி ஜலதோஷம் சொன்னா, அதான் குளிக்க போறாங்க. ஐயோ இந்த ஜலதோஷம், பச்சை தண்ணியில குளிச்சா உடனே போயிடு, இப்பதான் புக்ல படிச்சேன் அதான். எக்ஸ்கியூஸ் மீ, பாத்ரூம்ல சோப் இருக்கா? இப்பதான் புதுசா வாங்கி வச்சிருக்கேன் போ. என்ன இது, 2 நாளைக்கு ஒரு சோப்பு தேயுது? அவ்வளவு சுத்தமா தேய்ச்சி குளிக்கிறோம் பாட்டி. தாத்தா மாதிரியே தேரணும், அவரும் இப்படித்தான் தேயுதேன்னு தேப்பாரு சோப்ப. என்ன நடக்க போதோ? வந்தாச்சு. யா என்ன புஜி, ரெடியா? என்ன பதிலே காணோம்? ஓகே, சொர்க்கவாச கதவை நம்ம திறந்துருவோம்.
அண்டா காக்கசம் அபு காத்துகும் திறந்துடு சீசே. என்னது திடீர்னு முதுகு சினிமா ஸ்கோப் மாதிரி ஆயிடுச்சு. என்ன புஜி சாப்பிடவா? அவகிட்ட என்ன கேக்குறது போட்டுருவோம். சாதாரண மேட்டர் நடைய ஸ்டேஷனுக்கு. நோ ப்ளீஸ்டா, அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது.
ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்கப்படாது பாருங்க. அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கிறதுக்காக இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேங்கண்ணா. ட்ரைனிங்கா? வாயா, உள்ளதில்லை நான் ட்ரைனிங். வாயா, காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துறியா? சார் ப்ளீஸ் ஒன் மினிட். என்னையா? நான் உள்ள இருக்கிறதா யார் சார் சொன்னாங்க? இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரம் தாயா சொன்னாரு. ஜஸ்ட் மினிட் ஒன் ஃபீல். செய்யறதை செஞ்சுட்டு சிலிண்டர் மாதிரி அனுக்கிற ஒன்ன நான் போயிட்டு வந்து கேட்கிறேன். நடையா? You are dismissed. Don't care. L-O-V-E, sab saare. K-I-S-S, is saare. Boya, boya, punna ke. Putti ketta, amana ke. Tooti paat, yanna che. Vela pala, manna che, paya, ya, paya. Attention! Hey, what a per rascal! Etiya? Enida? Ne, yeh, salamala, unu paati utukpare. Eja, baba. Ama. சப்ளையரா? இவன் சப்ளை பண்ண சாப்பிட மாட்டேன். நீ சப்ளை பண்றியா? நான் சாப்பிடுறேன். கொண்டு வரேன். ஆர்டர் கொடுங்க. ஆர்டர் கொடுங்க சார். எனக்கு காலையில இருந்து இடது கண்ணு துடிக்குது. 4 இட்லி போடுங்க. ஆர்டர் சார். இவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. எனக்கு 2 பிளேட் பிரியாணி, 1 சிக்கன் மஞ்சூரி, 1 சில்லி சிக்கன், 1 சிக்கன் டிக்கா, 1 சிக்கன். விடுறா, இந்த ஹோட்டல்ல விடுறா. இந்த ஹோட்டல்லே அவ்வளவுதான் இருக்கும். அப்படியே 2 ஆம்லேட். ஐயோ சரிங்க சார். போயா ஏட்டையா, விதிய மதியால வெல்ல முடியுமா? நீ என்ன நினைக்கிறீங்க? முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். மகனே, இன்னைக்கு உன்ன கஞ்சி காய்ச்ச போறாங்க, அதான் உன் விதி. மகனே, இன்னைக்கு உன்ன கஞ்சி காய்ச்ச போறாங்க, அதான் உன் விதி. சாப்பிடுங்க சார். வையே. வேற என்ன சார் வேணும்? போய் ஆம்பளை உண்டா, ஓடு ஓடு ஓடு. என்ன பாதே கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. இதுக்குள்ள எப்படா சாப்பிடுறது? 200 போடுங்க. என்னடா ஹோட்டல் இது? பே இவன் என்ன சார் அவரு? நான் அவன் தானே தேடிட்டு இருக்கேன். அவன் போனா பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கு 200 ரூபாயும், தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு 200 ரூபாயும். 500 ரூபாய் மொத்தம் போடு. பணமா? இங்கிட்டு பைசா கூட இல்லீங்களா? என்னது பணம் இல்லையா? டேய், நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கிட்டா. உன் கூட வந்தானே கருமுண்டோம். ஏண்டா கை காலத்து நல்லா இருக்கல, உழைச்சு சாப்பிட. ஏண்டா பிச்சை எடுத்து நாட்ட கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன். இல்ல, நீ எனக்கு பிச்சை போட்ட. இல்ல, அப்புறம் என்ன தத்துவம்? ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க. இவனுக்கெல்லாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க. காது ரெண்டு அடிச்சுட்டானு போல் இருக்கு. வலி தாங்க முடியலடா. இத நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. டிபன் பாக்ஸ் தலையா நீயாடா? என்ன நடுத்தரில் இப்படி அலங்கோலமா அலைய விட்டுட்டியாடா? ஏட்டையா, இப்ப இந்த விதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அப்புறம் நினைக்கல. கல்ல பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வருது பாரு. ஏண்டா, இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்கிறடா. அதுதானே ஏட்டையா, அங்க பாருங்க, வீடு வாடகைக்கு விட்டாங்களா? போர்டு போட்டு இருக்கு, போய் கேட்டுருவோம். இல்லங்க. ஏண்டா, சிட்டில பேச்சுறதுன்னா வீடு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும். வெளியில பார்க்கும்போது தெரியலையா? உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது. அமிசமா இருக்கு. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கு.
சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம். அத மூடிக்கிறியா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? குடியிருக்க வீடு வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கு வீடு இல்ல. நான் பேச்சுலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன். வெளியே போங்க. மேடம், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. தண்ணி கிடையாத ஒரிஜினல் பேச்சுலர். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஏன் போய் சொன்னீங்க? இந்த டிபன் பாக்ஸ் தலையன் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னான். ராமஸ், ராமிசோ, ராமிஸ் இடையில கட் பண்ணாதரா. ராமிசோ, ராமிஸ், ராமிஸ் கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம், வீடு ரொம்ப பெருசா இருக்க, இதுல எந்த போர்ஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போர்ஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடியிருக்க விட்டுட்டேன். பின்னாடி போர்ஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். கீழே மட்டும் தான் காலியா இருக்கு. கீழே தான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். யுவர் குட் நேம் ப்ளீஸ். மை நேம் இஸ் சந்திரிகா ராணி. ஸ்வீட் நேம். அப்ப நான் சோப் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. வாய், நீங்க தான் சந்திரிகா சோப் ஆச்சே. குடிக்க போகும்போது வரும்போது நான் அப்படியே ஒரு உரா சோராச்சிங்க பாருங்க நிறைய எப்படி பாக்குதுன்னு. உங்க பேர் என்ன? யுதம். வேலா யுதம். யுதம் சார், வாடகை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நல்ல நாள், வந்து பால் காய்ச்சிருங்க. ஐயா, நாளைக்கு பகல் டூட்டியாச்சே, அவர் வர முடியாது. நான் வந்து பால் காய்ச்சிருக்கேன். குடியிருக்கு போறதானு நீ என்ன வந்து பால் காய்ச்சுவேன்? டூட்டி இருந்தா லீவ் போட்டு காய்ச்சுவேன், வேற ரிசைன்மெண்ட் காய்ச்சுவேன். விடா சந்து. யுதம் பத்துமா? வா மஜ்யோ. சிக் செவன் ஏய். ஹாய் யுதம். ஹாய் சந்து, வெல்கம் வெல்கம். சந்து, நீங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் ஓகே. அம்மா, நீங்க போலீஸ்ல என்னவா இருக்கீங்க? ஐயோ, மறந்துட்டேன். என்னது இது? நேத்துக்கு டிஎஸ்பி, இன்னைக்கு எஸ்பி, நாளைக்கு நான் தான் ஐஜின்னு தமிழ்நாடு போலீஸே பேசிக்குது. இதுக்கு இடையில சிபிஐக்கு வாங்க வாங்கன்னு டெல்லியில இருந்து ஏகப்பட்ட பிரஷர். நான் ரொம்ப கொடுத்து வச்சு. ஆமா, அல்வா சாப்பிடுங்க. திருநெல்வேலிக்கே அல்வாவா? திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா? இது வரைக்கும் நான் தான் அடுத்தவங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கேன், எனக்கே அல்வாவா? நான் கொஞ்சம் வித்தியாசமானத பாக்கும் போதே தெரியுது. சாப்பிடுறீங்களா? நோ அப்செக்ஷன், பட் கையில வாங்கிக்க தேவைப்படுது. கைமாத்த கொடுத்துட்டு அப்புறமா டூ எயிட்ட கண்டினியூ பண்ணுங்க. ஏன்டா கைமாத்து கேக்குற நேரம் ஆடா இது? 20 ரூபாய்க்கு என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணி. நீங்களா? நாங்களே தான் சார். வந்தது வராதமா அப்படி துப்பி கட்டி மிரட்டுறீங்களா சார்? அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல சுட்டுக்கொள்ள பாக்குறீங்களே. உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம உங்களோட சேர்ந்து நாங்களே டிரான்ஸ்பர் போயிட்டு இருந்தோம். இப்படி நீங்க செய்யலாமா சார்? அதுக்கிட்டியா இப்ப எதுக்கு வந்தீங்க சார்? இந்த போட்டோல இருக்கிற அவனை பிடிக்கணும் ஆர்டர் போட்டீங்களா சார்? ஆமா. லேடி தட் பலோவ உயிரோட புடிச்சுட்டு வர்றதா, குணமா கொண்டு வர்றதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அதை கிளியர் பண்ணிட்டு போக. நீங்க ஒண்ணு கிளியர் பண்ண வேணாம், இங்க இருந்து போங்க, நான் புடிச்சுக்கிறேன். அவரே புடிச்சுக்கு வரப்பா. போங்க.
சார், ஒரு ரிக்வெஸ்ட். அவளை உயிரோடு பிடிக்கிறதுனா கஷ்டம், குணமா கொண்டு வரதுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி சார். அது எப்படி ஏட்டையா படத்தை கொண்டு வரீங்க? ஏதாவது சுடுகாட்டு போய் தோணுனா அலை இத்து போற பணம் கிடைக்காதா? அதை கொண்டு வந்து கட்டின அடையாளமா கண்டுபிடிக்க போறாரு. ஓம் பக்கத்துல நிக்கிறனா அப்புறம் அதை போய் சார், உங்களுக்கு எங்க ஹெல்ப் தேவையில்லையா? ரொம்ப மூட் அவுட் ஆயிருக்காரு. வா, துப்பாக்கி வச்சிருக்காரு. நீங்களா? எஸ், நானே தான். என்ன இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்க? அவர் வரலையா? எவரு? அதான் யுதன். அவனா? வரவே மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு பகல் டூட்டி. உங்களுக்காகவே நானே காஷ்மீர் போய் பாய்ச்சிட்டு வந்தேன். தேங்க் யூ. தேங்க் யூ. என்ன உள்ள நரிவாடை அடிக்குது? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் பக்க ஏன் ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்கே ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்னை பார்த்துட்டாங்க. நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக், லுக்கோ லுக். மறுநாள் காலையில ஸ்ரீதேவி இருந்து லவ் லெட்டர் வந்துச்சு. பட் நான் அதை ஏத்துக்கல. ஆட, இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பட்டாருன்னு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா, ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர், அவங்களும் நீ லுக்கோ லுக்கு வர்றா. மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவனுக்கு 1000 சொல்லுவாடுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல? ஆமா. என்ன கேட்ச் ஒரு நாள் நீ மனுஷன் மாதிரி இருந்தியா? இல்ல. அப்புறம் என்ன நீ ஒத்துக்கற? தப்புதாங்க. போடா சொல்றா. இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க. மரத்துக்கு இருந்து குடிசையில் ஏறி படுத்துறாத. பஞ்சாப்ல கொண்டு போய் இறக்கிடுவானுங்க. வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். ஒரு தோசை ஒரு சப்பாத்தி கொடு. என்ன இந்தியில போட்டுருக்கு? பாம்பே ரெஸ்டாரண்ட் இந்தியில எழுதிருப்பாங்க. பக்கத்து ஒரு ஜென்டில்மேன் இருக்காரு, அவரை கேளு. நினைக்கிறேன் மலைக்கல்லனை மரத்துல கட்டி வச்சு அடிச்சவன், மலையூர் மம்பட்டியான மலையில இருந்தே உருட்டி விட்டவன், கரிமேடு கருவா என கைய விட்டு கண்ணன் ஓடினவன், எனக்கு நீ கொசு மாதிரிடா. தடா ஸ்டேஷனுக்கு வர்றத பத்தி ஒண்ணு இல்ல, பாக்கெட்ல பாம் வச்சிருக்கேன், வெடிச்சா எல்லாம் செத்து போயிடுவான். பரவாயில்லையா? தம்பி, வெளியில எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, அதை நான் போய் பாத்துக்கிறேன். இவனை நீ பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. ஏட்டையா, இந்த கேஸ நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க. ஒப்படைச்சீங்கன்னா உங்களுக்கு பதக்கம் கொடுப்பாங்க. அந்த மெடல நீ வாங்கிக்கிற. எனக்கு வேணாங்கிற. சொன்ன கேள்றா. காப்பாத்திக்கு அன்னைக்கு பாம்பு சொல்லி எஸ்கேப் ஆனானே அவன்டா. இன்னைக்கு என்ன வச்சிருக்க? இன்னைக்கு எங்கிட்ட பாம்பு இல்லையே. வேறடா வச்சிருக்க? இப்ப என்ன நம்ம ஆகி போய் கத்தி எடுத்தீங்க? அகரெல்லாம் ஒண்ணு இல்லையே. பாருங்க, கத்தி சண்டை போடுறேன், அவன் கூட போடுங்க. அண்ணா, சாமி சத்தியமா ஒண்ணுமே சொல்றேன். எடுத்து கத்தி வைக்க கூட ஒரு கீர் கீருங்க. நீங்க போங்கண்ணா. நான் அவன் போய் சொல்றேன். நான் அன்னைக்கு உங்களை எஸ்கேப் பண்ணி விட்டேன். உங்களை பிடிச்சா தங்க பதம் கிடைக்கு. இவன் தான் சொன்னான். ஒரு கீர் கீருங்க. என்ன அவர் போட்டு கொடுக்காருண்ணா? நமக்குள்ள இருக்கு பாம்பு. 1, 2, 3 சொல்லுங்க, நான் ஓடி போயிடுறோம். நீங்க ஒண்ணு சொல்ல வேணா, நானே போறேன். எடுத்துருவான். ஓடிக்கிட்டு இருக்கான். தெரியலையா?
ஏத்தையா ராஜ் ஹோட்டல் மேனேஜர் புட்டுட்டான் புட்டுட்டானா அட பாவி இது ஜோசியா அப்படினு சொல்லி என் வேறே போக வச்சிட்டியாடா ஏத்தையா இந்த கான்ஸ்டபிள் கற்பூர இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாதீங்க ஆமா உன் வேலைய உன்னால காப்பாத்திக்க முடியாது ஏன் வேறே காப்பாத்த போறியா சுட்டது நீங்க இல்ல பின்ன நீயா இல்ல கொலகார விஜய் அப்படினு எஃப்ஐஆர் நீங்க எழுதுறீங்க நான் கையில் போடுறேன் ஏய் கற்பூரம் இன்னைக்கு தாண்டா நீ கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கிற கை கூட என்னடா சாமானம் எல்லாம் வெளிய கிடக்குது நீங்க கீழே குடியிருந்தீங்க ஆமா நான் மேல குடியிருந்தேன் திடீர்னு ஒருத்த வந்தா வீட்டையே ஒட்டு மொத்தமா விலைக்கு வாங்கிட்டான் நம்ம சாமான தூக்கி வெளியே போட்டாங்க வீட்டே விலைக்கு வாங்கிட்டானா யாரா அவன் டேய் யாரா அவன் நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கவன் Who are you, man? Huh? What do you want? சார் இந்த வீட்டை விலைக்கு வாங்குறது யாருங்க சார் நான் தான் மேன் அம்மா தாயே பிச்சை போடுமா ஏய் நீ பிச்சைக்காரல்ல அது அப்போ இப்ப நான் பல லட்சக்காரன் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் எப்படா இவ்வளவு பணம் கிடைச்சது நான் ஆறு மாசம் அமெரிக்காவில அமெரிக்காவில பிச்சை எடுத்தேன் நாயே பிச்சை எடுத்த பணத்துல இந்த பில்டிங்கையே விலைக்கு வாங்கினேன் அமெரிக்காவில பிச்சை எடுத்தா இந்தியாவில பில்டிங் வாங்க முடியுது இந்தியாவில பிச்சை எடுத்தா அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் கூட வாங்க முடியல அது உன் தலையெழுத்து ரோமேன் டேய் உன்னால இந்த வீட்டை தாண்டா விலைக்கு வாங்க முடியும் என் ஆறு உயிர் சந்திரிகாவை எங்க தெய்வீக காதலை இன்னவர் சந்து அது இத கூட காப்பி அடிச்சிருக்காடா மை ஸ்வீட்டி டாலியா சந்து சந்து சந்தாவது இவர் புது டார்லிங் நீ ஏட்டன் தெரிஞ்சு போச்சு உன் சாமான தூக்கி வெளியே போட்டாச்சு நீ வெளியே போ கம் ஆன் டார்லிங் நம்ம அல்வா சாப்பிடலாம் அடே இதே அல்வா வந்தாடா நானும் கவுந்தேன் ஐயோ சந்து யாருக்காக இது யாருக்காக மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக